ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோங்க, ஏடிஎம் மிஷின் மூலமாக உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து எப்படி மணி டெபாசிட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் எதிரீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சோரிஸ் மேன வீடியோ செலவங்க கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டில் நீங்கள் யூனியன் பேங்க் சிடிஎம் ஏடிஎம் சென்டருக்கு போய்க்குங்க. ஏடிஎம் சென்டர் போனதும் ரைட் சைடு கீழே குயிக் கேஷ் டெபாசிட் அப்படின்னு இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதும் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கேட்கும், கரெக்டாக உங்களோட அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் தப்பாக என்டர் பண்ணால் வேறு ஒரு ஆளுக்கு வந்து மணி டெபாசிட் ஆகிற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் கரெக்டாக உங்கள் அக்கௌண்ட் நம்பரை வந்து கரெக்டாக வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கரெக்ட் இன்கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் கரெக்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணதும் அந்த அக்கௌண்ட் வந்து யாரோட நேமில் இருக்குது அப்படிங்கிற நேம் காட்டும், கரெக்டாக செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததும் கீழே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வைக்க வேண்டிய அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அந்த பாக்ஸில் வந்து எவ்வளோ டெபாசிட் பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிஸ்பிளேயில் கண்டினியூ அப்படின்ட்டு இருக்கும், அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணதுமே நம்ம எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத வேலிடேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத காட்டும், கரெக்டானு பார்த்துட்டு டெபாசிட் அமௌண்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே வாடி வச்சிங்களோ அந்த அமௌண்ட் வந்து உடனே வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆயிரும். இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் உங்களோட யூனியன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களோட ஏடிஎம் மிஷின் மூலமாகவே மணி டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.